எனக்கு பத்தே நாள்ல கடகடன் வெயிட்ட குறைக்கணும் அப்படின்றவங்களுக்கு காலை மதியம் இரவு என்ன உணவுகள் எடுத்துக்கணும், அந்த உணவுகளை நம்ம ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்காம கடகடன்ட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கான நிறைய ஐடியா இந்த வீடியோல இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நம்ம 1 hour முன்னாடி கண்டிப்பா எந்திரிக்கணும். அப்பதான் நம்ம அந்த வாசல் பெருக்கிறது, கோலம் போடுறது, ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருக்குமே லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்றது, பேக் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் போறதுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிக்க முடியும். 1 hour நம்ம லேட்டா எழுந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பா ஒதுக்கிக்கவே முடியாது. காலையில எழுந்திரிச்சு நானும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்க ஹஸ்பண்ட்க்குலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தயிர் சாதம் தான் பேக் பண்ணி கொடுத்தேன். இப்ப நான் காலையில எடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மாதுளை பழமும் ஃப்ரூட்ஸும் அந்த என்ன சொல்றது வாழைப்பழம் அது ரெண்டுக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நீங்க முதல்ல வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்க காலையில இட்லி தோசை இந்த பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான பழங்களா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டை ஒரு 2 முட்டை ஆம்லெட் போட்டோ அவிச்சோ எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு அடுத்தது டீ காஃபியை அவாய்ட் பண்ண முடியல அப்படின்றவங்க அந்த டீயோ காஃபியோ கொஞ்சமா ஒரு 50 ml அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணி ஒயிட் சுகர் நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்காம எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பழகின பிறகு பிளாக் காஃபி பிளாக் டீக்கு மாறிக்கோங்க. அதுக்கு அடுத்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு அப்பதான் நல்லா நடக்கும். இல்ல எனக்கு பழங்கள்லாம் சாப்பிட்டா பசி கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, எனக்கு பழங்களும் வாங்க முடியாது அப்படின்றவங்க பாசிப்பருப்பு முழு பாசிப்பருப்பு வாங்கி ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரம் ஊறின பிறகு நீங்க அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஈர துணி போட்டு அந்த மூட்டை மாதிரி கட்டி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளை விட்டு வந்துடும். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தினமும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல இந்த மாதிரி சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க இது கூட கொஞ்சம் சோம்பு வரமிளகா அதுக்கப்புறம் என்ன சொல்றது இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி தோசையா செய்து நீங்க சாப்பிடலாம், அடையா செய்து சாப்பிடலாம், அந்த மாதிரி செய்து சாப்பிட முடியாதுன்றவங்க இதை நல்லா சுட தண்ணியில போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட நிறைய வெங்காயம் தக்காளி கேரட் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க அப்படியே ஒரு சுண்டல் சாலடா சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கோங்க. பசி உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும், வெயிட்டும் உங்களுக்கு நல்லாவே குறையும். இப்ப காமிச்சதுல 1 பழங்கள் இல்ல ஸ்ப்ரவுட்ஸ் இல்லைன்னா முட்டை இந்த மூலத்துல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல், அதுக்கப்புறம் வாழைப்பூ சின்னதா ஒரு பூ இருந்தது அதுவும் கட் பண்ணி வச்சிருக்காங்க அம்மா. அதுக்கடுத்து குழம்புக்கு புளி ஊற விட்டுருக்கேன், வெங்காயம் தக்காளி இந்த காய் பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்கிற குழம்பு 21 காய் கலந்து நமக்கு விற்கும் அது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ நிறைய காய்கறிகள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 250 கிராம்க்கு மேலே 1/4 கிலோக்கு மேலேயே காய் வந்து எப்பயுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு அதெல்லாம் சேர்த்து தாளிப்பு போட்டிருக்கேன். போட்டு இந்த 21 காயும் இதில் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்து மண் பாத்திரத்தில் வைக்கிறேன். அந் இந்த மண் பாத்திரம் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம புளி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். உப்பு அவ்வளோதான். புளி கரைச்சது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடும். நமக்கு வந்து இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னாலே நிறைய காய்கறிகள் சாப்பிடணும் இல்லைங்களா. நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க இல்லை சாம்பார் வைக்கிறீங்க இல்லை குருமா குழம்பு பொரி குழம்பு எந்த குழம்பு செய்கிறோமோ அதில் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய காய்கறிகளை இந்த மாதிரி கலந்து செய்தோம்னா சூப்பராக இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு தான் இப்படி செய்யணும்னு கிடையாது, நார்மலாக எல்லா நாள்லையுமே நம்ம இந்த மாதிரி செய்துட்டு அப்படியே அதில் இருக்க காய்கறிகளும் நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்து பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வாழைப்பூ இருந்தது அப்படின்றதுனால அந்த வாழைத்தண்டு கூட இந்த வாழைப்பூவையும் சேர்த்து தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பாசிப்பருப்பு நிறைய சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காயையும் அது கூட சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வேக விட்டுக்கு போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த காய் வெந்த பிறகு இறக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கும் இல்லைங்களா, அதுக்கு பதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை தான் நான் உருவி சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம வாழைத்தண்டு தனியாக ஒரு பொரியல், வாழைப்பூவை தனியாக ஒரு பொரியல், முருங்கைக்கீரையை தனியாக ஒரு பொரியல் அப்படின்ட்டு செய்தோம்னாலும் நேரமும் நமக்கு நிறைய வீணாக போகும். அது கூட பாத்திரமும் பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தண்டுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து பொரியல் பண்ணுவோம், வாழைப்பூக்கு ஒரு பாத்திரம் பொரியல் பண்ணுவோம், இல்லை ஒன்று செஞ்சுட்டு அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை செய்வோம்.
அந்த மாதிரி இல்லாம இப்ப இந்த வாழைத்தண்டா இருந்தாலும் சரி, வாழைப்பூ இருந்தாலும் சரி, முருங்கைக்கீரையா இருந்தாலும் இதே மாதிரி ஒரே டைப்ல தான் நம்ம வந்து பொரியல் செய்வோம். கூட்டுனா இதே மாதிரி நீங்க ஒரு மூணு காயும் சேர்த்தே நம்ம வந்து கூட்டோ பொரியலோ சேர்த்துக்கலாம். அது ஏகாதசிக்கு வந்து இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, முருங்கைக்கீரை இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து தனித்தனியா இதை செய்து நேரத்தை வீணாக்க மாட்டேன். எனக்கு வந்து கிச்சன்ல ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறதுக்கும் எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது. 1 hour தான் என்னோட சமையல் இருக்கும். அதை எப்படி வந்து சிம்பிளா கடகடன்ட்டு செய்து முடிக்கலாம் அப்படின்ட்டு தான் நானும் பார்ப்பேன். இந்த மாதிரி செய்யும் போதுதான் நமக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொரியலுக்கும் ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து நம்ம கிச்சன்லயே நின்னு வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா கிச்சன்லயே நம்மளுடைய 24 hours முடிஞ்சு போயிடும். அதனால நிறைய காய்கறிகளை, 2-3 காய்கறிகளை கலந்து இந்த மாதிரி ஒரே பொரியலா நிறைய செய்து எடுத்துட்டோம்னா நமக்கு நிறைய டைம் வந்து மிச்சமாகும். அப்பதான் நம்ம வாக்கிங் போறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். இப்ப இதுல இந்த முருங்கைக்கீரையும் இறக்கும் போது சேர்த்திருக்க கூட தேங்காய் துருவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான சிம்பிளான வாழைத்தண்டு, வாழைப்பு, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இப்ப குழம்பும் இங்க நல்லா கொதிச்சிருச்சு. முக்கியமா ஏகாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் கண்டிப்பா சாப்பிடணும். பெரங்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, பாகற்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். வெயிட் லாஸ்க்கு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு பிடிக்காது, ஒத்துக்காது உடம்புக்கு அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து நல்லா சுட தண்ணி சேர்த்து குடிங்க. உங்களுக்கு அந்த சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்காது. நம்ம உடல் எடையை குறைக்கணும்னாலும் சரி, மெயின்டைன் பண்ணணும்னாலுமே நம்ம 50 grams ரைஸுக்கு மேலே எடுக்கவே கூடாது. இப்போ நான் அந்த இலையில அந்த காய்க்கு கீழே ஒரு 50 grams ரைஸ் தான் இருக்கு. பூஜை பண்ணுறதுக்கு போட்டு படைச்சு அதில் பாதி எடுத்து காக்காய்க்கு வச்சுட்டேன். அப்படியே அந்த இலையில நிறைய குழம்பு காய்கறிகள் அதை செய்த பொரியலும் எடுத்திருக்கேன். இது பத்தலைனா இன்னும் எவ்வளோ பொரியல் வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் அளவு கிடையவே கிடையாது. அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக மிதமான சூடலை தண்ணி குடிச்சுக்கலாம். ரசம் வச்சிருந்தோம்னா ரசம் நல்ல ஒரு பவுல் நிறையா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் செய்யும்போது சூப்பராக வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் கண்டிப்பாக வாக்கிங் போகணும். நான் வந்து ஏகாதசி அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டேன். இது நீங்கள் நடந்து போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு வாக்கிங் போன மாதிரியும் ஆகிடும், கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் ஆகிடும். கடைக்கு போகிறீங்க இல்லை ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரீங்கனாலும் இந்த மாதிரி நடந்து வந்துடுங்க. வரும்போது போகும்போது ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி போவீங்க இல்லைங்களா, அதனால் வரும்போது நடந்துருங்க. இப்போ ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ஸ்மூத்தி தான் போட போகிறேன். வீட்டில் செய்த பன்னீர் தான் நான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பன்னீர்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒர 5 minutes ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் ஒரு 20 grams எடுத்திருக்கேன். ஆப்பிள் 1 cut பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாதாம், கருப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கிட்டு இது கூடவே நீங்கள் அத்திப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒன்று 2 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே பேரிச்சம்பழம் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1-2 சின்னதாக இருந்ததுனால நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ பன்னீர் எனக்கு வந்து தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அந்த பேலியோ டேட்டில் ஓவராக பன்னீர் எடுத்து எனக்கு அது பிடிக்காமல் போனதுனால பிடிக்காத விஷயங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிட்ருவோம். இப்போ நான் அந்த ஸ்மூத்தியில் இதை சேர்த்து அப்படியே மிக்சியில் அடித்து சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிச்சு. இதை நீங்கள் வாழைப்பழம் கூட இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், சப்போட்டா பழம் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஏன்னா பன்னீர் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கும் போது தான் நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும், பசி வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். இல்லைனா இன்னும் என்ன சாப்பிட்லாம், என்ன நமக்கு நொறுக்குத்தீங்க ஏதாவது இருக்கா, சாப்பிட்லாமா அப்படின்ட்டு தான் மனசு போகும். இந்த மாதிரி பசி எடுக்குதுங்கும் போது இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கோங்க. இதை செய்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசங்களுக்குமே நீங்கள் ஐஸ்கிரீம் தான் கேட்குறாங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி செய்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கும்போது மறுபடியும் இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அப்படியே ஒரு 2 நீங்கள் ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வந்துடும். அப்படியே ஐஸ்கிரீம் அப்படின்னா நம்பிடுவாங்க அவங்க. நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்து பழக்கப்படுத்தலாம். இன்னொன்று, வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எனக்கு ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூத்தியாக எடுத்து தண்ணியாக கிளாஸில் சேர்த்து குடிக்காம இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் போயிடும். இன்னொன்று, ரொம்ப நேரம் நமக்கு சாப்பிடும்போது பசி கண்ட்ரோல் ஆகும். இந்த ஸ்மூத்தியை நீங்கள் காலையில் கூட செய்து எடுத்துக்கலாம். அந்த ஃபுல் டே உங்களுக்கு பசி இருக்கவே இருக்காது. இன்றைக்கி சொன்ன ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டயட்டு
நல்லா ஃபாலோ பண்ண முடியும் ஸ்ட்ரிக்டா. ஏன்னா நிறைய பேர் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் அதை விட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா மதியம் செய்த காய்பொரியலையும் நைட்டுக்கு சேர்த்து செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்டுக்கு தனியாக ஒன்று ரெடி பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. மறுபடியும் நீங்கள் எவ்வளோ காய்பொரியல் வேணால் சாப்பிட்டுக்கலாம். 7 மணி இல்லை முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாளில் சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.